could be us. So back to what I was saying. It could be us. வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வரலாற்றில் ஒரு வேடிக்கையான மன்னர், அவரை பற்றி பார்க்க போகிறோம். முகமது பின் துக்ளக். பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. முகமது பின் துக்ளக்னுடைய தந்தை பெயர் கியாசுதீன் துக்ளக். துக்ளக்ன்றது ஃபேமிலி நேம். இன்றைக்கி ஃபேமிலி நேம் நிறையா இருக்குது. அது மாதிரி அந்த காலத்தில் இஸ்லாமிய மன்னர்களுக்கும் ஒரு ஃபேமிலி நேம் உண்டு. ஸோ இவருடைய ஃபேமிலி நேம் துக்ளக், துக்ளக் வம்சம் சொல்லுவோம். முகமது பின் துக்ளக்கை பொறுத்த வரைக்கும் தத்துவம், கணிதம், வானவியலில் மிகுந்த புலமை பெற்றவராம். மருத்துவத்துறையிலையும் புலமை பெற்றவர். ஆனால் இந்த ஆனாலுக்கு அப்புறம் உள்ளதான் இருக்குது. எவ்வளோ புலமை பெற்றிருந்தாலும் அந்த பழமொழி கூட சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கும். பாடபுஸ்தகத்தில் சுரக்காய் படம் இருக்கும். சுரக்காய் படத்தை பார்த்த உடனே சுரக்காய் எப்படி இருக்குதுன்னு நம்மளால் உணர முடியுமா? முடியாது. அந்த சுரக்காயை கடையில் போய் வாங்கி அதை குழம்பு வச்சு அதை வாயில் போட்டு சவைக்கும்போது தான் அது என்ன டேஸ்ட்டுன்றது தெரியும். வெறும் சுரக்காய் படத்தை பார்த்துட்டு உடனே நம்ம அதை டேஸ்ட்டை உணர முடியாது. அது மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் நம்மளுடைய சொந்த திறமையால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி இவரும் நிறைய படிச்சிருந்தார். ஆனால் சில விஷயங்கள் அவருக்கு நிறைய தோல்வியை கொடுத்துச்சு. முட்டாள்தனமான சிந்தனைகளை சில நேரங்களில் கொடுத்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் என்ன அப்படின்னா, இவர் செஞ்சது, முகமது பின் துக்ளக் செஞ்சவர், தலைநகர் மாற்றம். தலைநகரம் எங்கே இருந்துச்சு? டெல்லியில் தான் இருந்துச்சு. இப்போ கூட நம்ம சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் டெல்லி தான், அப்போவுமே டெல்லியெலாம் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாட்டில் தலைநகரம் நடுவில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் எல்லா பக்கமும் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, டெல்லியிலேருந்து நம்ம மத்திய இந்தியாவில் உள்ள தேவகிரி அப்படின்ற இடத்துக்கு தலைநகரம் மாற்றினார். தலைநகரம் என்ன செஞ்சார்? மாற்றினார். தலைநகரம் மாற்றினா என்ன செய்வாங்க? வழக்கமாக அந்த அதிகாரிகள் மட்டும் வருவாங்க, அந்த அலுவலகங்கள் மட்டும், அந்த பொருட்கள் மட்டும் இங்கே வரும், இதுதானே. இவர் அப்படி இல்லை, எல்லா மக்களும், டெல்லியில் உள்ள எல்லா மக்களும் தேவகிரிக்கு போ, தலைநகரில் உள்ள மக்கள் அப்படியே தலைநகருக்கு தான் மாறணுமா? அப்படி ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி இவர். 1500 கிலோமீட்டருங்க, காரு வண்டி பஸ்ஸெல்லாம் கிடையாது. 1500 கிலோமீட்டர் மக்கள் மாதக்கணக்கில் நடந்தே போயிருக்காங்க. நிறைய பேர் வியாதி வந்து செத்துருக்காங்க. பூச்சிகள், மிருகங்கள் அட்டாக் பண்ணி செத்துருக்காங்க. அங்கே போயிட்டாங்க ஒரு வழி அவ்வளோ மக்களும். தேவகிரிக்கு மாத்தியாச்சு தலைநகர். அப்படியே விட்டு தொலையலாம்ல, திரும்ப உட்காந்து செஞ்சுருக்கார். சரியில்லை, திரும்பவும் டெல்லிக்கே போங்க அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோ பேரும் திரும்பவும் டெல்லிக்கு வந்திருக்காங்க. 1500 கிலோமீட்டர் திரும்ப, 1500 கிலோமீட்டர் நடந்து, இதில் மிச்ச மீதி எல்லாம் சேர்த்துருக்கு. அதாவது மக்கள் மன்னர் மீது வெறுப்புன்னா வெறுப்பு, அப்படி ஒரு வெறுப்பு. நம்ம இம்சை அரசன் 23 புலிகேசின் படம் இப்போ தான் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போமே அவர் இம்சை அரசன்னு சொல்லி பேர் வாங்கிட்டார், இம்சை அரசன். அவ்வளோ பயங்கரமான ஆள். ஸோ இது ஒரு முதலாவது தோல்வி. இவருடைய தோல்வியில் தலைநகர் மாற்றம்ன்றது மிகப்பெரிய தோல்வி. அடுத்தது முகமது பின் துக்ளக் செஞ்ச இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா, முதல்ல வந்து தங்க நாணயங்கள் தான் அங்கே அச்சடிச்சிருக்காங்க. அப்போ தங்க நாணயம் போது கவர்மெண்ட்டு தான் அதை அச்சடிக்கும், யாருமே அச்சடிக்க முடியாது. மற்றவங்க தங்க நாணயம்லாம் செலவு கூட வரும்னு சொல்லிட்டு எல்லா நாணயத்தையும் ஓச்சிட்டு செப்பு நாணயங்களை அடிச்சிருக்காய், செம்பு நாணயங்கள். செம்பு நாணயத்தை அடித்த உடனே அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்து அவன் நாணயம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், கள்ள நோட்டு. அந்த காலத்திலே கள்ள நோட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ண ஆள் இவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், முகமது பின் துக்ளக் மன்னர். இப்போ பாருங்கள், இது ஒரு ரெண்டாவது ஒரு முட்டாள்தனம். முதல் தலைநகர் மாற்றம், அப்புறம் நாணய மாற்றம். சரி, இதாவது பரவாயில்லை, ஏதோ அவரால் முடியலை, விட்டாச்சு. இவருடைய கேரக்டர் என்னன்றதுக்கு இப்போ சொல்ல போகிற உதாரணத்தை பாருங்கள். அதை என்ன அப்படின்னா, இவருடைய ஆட்சி காலத்தில் நிறையா இடங்கள் இருக்கும் இல்லையா, இப்போ இந்தியாவில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இருக்க மாதிரி. அப்படி ஒரு பகுதியில் ஒரு ஆளுநர் இருந்தார், குல்பர்கா அப்படின்ற ஒரு இடத்தினுடைய ஆளுநர் பஹாவுதீன். ஞாபகம் வச்சுக்கோங்க, குல்பர்கான்றது இடம்,
அங்கே உள்ள ஆளுநர் பகாவுதீன். அவர் நம்ம ஆள் முகமது பின் துக்ளக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டார். உடனே அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு, அவர் குடும்பத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு, இவரை சித்திரவதை பண்ணி உயிரோடு நிற்க வச்சு இவர் தொழியை உரிச்சாங்க. பகாவுதீன் தொழியை உரிச்சாங்க அரண்மனையில். அவங்க குடும்பத்துக்கு முன்னாலே அவர் வழியிலே துடித்து அந்த இடத்துல செத்து போயிட்டார். அதோட உடலங்க இந்த முகமது பின் துக்ளக்கு, அவர் அதோட கோபம் தனியில், அவரை எண்ணெய் செட்டிகளை போட்டு வறுத்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அவங்க குடும்பத்தையே என்ன செஞ்சுருக்காங்க, சாப்பிட வச்சுருக்காங்க. அவ்வளோ பயங்கரமான ஒரு மன்னர் அப்படின்றது நான் சொல்லலை, வரலாறு சொல்லுது. முகமது பின் துக்ளக்கு எவ்வளோ பயங்கரமான ஆள், உலகத்தில் இப்படி கூட தண்டனை கொடுக்க முடியுமா மன்னர்களால் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்ச ஒரு ஆள், ஒரு கொடுங்கோளாட்சி மன்னன் அப்படின்னு சொல்லலாம் முகமது பின் துக்ளக். ஸோ வரலாற்றில் முகமது பின் துக்ளக் ஒரு டெரர் தான். இவருடைய முடிவு எப்படி ஆச்சுன்னா, போர் புரிய ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, அங்கே அன்னைக்கு நைட்டு தங்கியிருக்காரு, பக்கத்தில் ஒரு நீரோடை போயிருக்கு. இவருக்கு நீரோடையில் உள்ள மீன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை, மீன்களை பிடிச்சி சாப்பிட்ருக்காரு. அவ்வளோதான், ஜுவாலி முடிஞ்சுது. அந்த மீனில் என்ன கலந்துருந்துச்சோ தெரியல, அநேகமாக விஷம் இருந்திருக்கும்னு நினைக்கேன், அல்லது விஷங்க மீன்களா அல்ல ஏதோ சம்திங், அது சாப்பிட்டாரு, இறந்து போனார். அவ்வளோதான். அவர் இறந்த செய்தியை கேள்விப்பட்ட டெல்லி மக்கள் இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்களாம். நான் சொல்லலைங்க, வரலாறு சொல்லுது. முகமது பின் துக்ளக் வரலாறு சும்மா இருந்தீங்கன்னா அது நெட்டில் போய் அதை எடுத்து வாசித்து பாருங்கள். இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. முகமது பின் துக்ளக் சோதனையும் வேதனையும் தான். நன்றி, வணக்கம்.